பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் மற்றும் தமிழ் புத்தாண்டு விருதுகளுக்கான விருதாளர்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி திருவள்ளுவர் விருது முனைவர் வைகை செல்வனுக்கும், கடந்த ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது தமிழ் மகன் உசேனுக்கும், ஊவேசா விருது கி ராஜநாராயணன் அவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. இதேபோன்று காமராசர், பாரதியார், பாரதிதாசன் உள்ளிட்டோர் பெயரிலான விருதுகளுக்கான விருதாளர்களின் பெயர்களையும் முதலமைச்சர் வெளியிட்டார். தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய உயர்வுக்கும் தொண்டாற்றியவர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 63வது பழக் கண்காட்சிக்காக 3,10,000 மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. கோடை சீசனில் ஏப்ரல் மே மாதங்களில் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்களை கவரும் நோக்கில் பழக் கண்காட்சி நடைபெறும். இதையொட்டி சால்வியா, பால்சம், டேலியா, மேரிகோல்ட் உள்ளிட்ட 29 வகையான மலர் நாற்றுகள் நடவு பணி தொடங்கியுள்ளது. இவற்றுடன் 152 வெளிநாட்டு ரக நாற்றுகளும் நடவு செய்யப்படும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது நடவு செய்யப்படும் நாற்றுகள் மே முதல் வாரத்தில் பூத்துக்குலுங்கும் எனவும் கூறியுள்ளனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு சுமார் 621 கோடி ரூபாய் செலவாகும் என மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா காரணமாக வாக்குச்சாவடிகள், தேர்தல் பணியாளர்கள், கிருமி நாசினி, முகக்கவசம் உள்ளிட்டவைகளால் தேர்தல் செலவினங்கள் அதிகரிக்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2011 நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு 150 கோடி ரூபாயும், 2016 தேர்தலுக்கு 250 கோடி ரூபாயும் செலவு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கொரோனா காரணமாக தேர்தல் செலவினம் சுமார் 3 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடியில் விதிமுறைகளை மீறி கட்டியதாக தனியார் துணை கடைக்கு மாநகராட்சி நிர்வாகம் மீண்டும் சீல் வைத்தது. வி சாலையில் அமைந்துள்ள தி சென்னை சில்க்ஸ் துணிக்கடை கட்டிடத்திற்கும் பின்புறம் சூப்பர் மார்க்கெட் செயல்பட்டு வந்த கட்டிடத்திற்கும் இடையே போதிய இடைவெளி இல்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக 3 மாதங்களுக்கு முன்பு அந்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. பின்பு விதிமீறல்கள் சரி செய்யப்படும் என்ற உத்தரவாதத்தோடு கடை திறக்கப்பட்ட நிலையில் நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இன்று மீண்டும் சீல் வைத்தனர். யூ டியூப் சேனல்களில் அருவறுக்கத்தக்க ஆபாச பேட்டிகளை எடுத்து ஒளிபரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் எச்சரித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரைக்கு வரும் பெண்களிடம் ஆபாசமாக பேட்டி எடுத்து டாக்ஸ் என்ற யூ டியூப் சேனலில் பதிவிடப்பட்டது. இது தொடர்பாக யூ டியூப் சேனல் தொகுப்பாளர் அசன் பாஷா, அஜய் பாபு உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் ஏற்கனவே ஆபாசமாக பேட்டி எடுத்து யூ டியூப் சேனல்களில் பதிவு செய்த வீடியோக்களை உடனே நீக்க சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்ற செயல்களில் ஈடுபடும் யூ டியூப் சேனல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் நாயின் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும் பக்தர்களுக்கு நாய் ஒன்று கனிந்த முகத்துடன் ஆசி வழங்கி அனுப்புகிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டத்துடன் விமர்சையாக நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி வேட்டி சட்டை அணிந்து தனது குடும்பத்தோடு பங்கேற்றார். அத்துடன் சிலம்பம் சுற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மாணவர்கள் பொய்க்கால் ஆட்டம், பரதநாட்டியம், சிலம்பாட்டம், மல்லர் கம்பம் விளையாட்டுகளில் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். நாட்டுப்புற பாடல்கள், கோலப்போட்டி, யோகா, உரியடி நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஜல்லிக்கட்டு போட்டிக்காக காளைகள் தயார் செய்யப்பட்டுள்ளதையும் ஆட்சியர் மதுசூதன் பார்வையிட்டார். இந்திய ராணுவத்திற்கு 48,000 கோடி ரூபாயில் 83 தேஜஸ் போர் விமானங்களை வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டம் புதன்கிழமை கூடியது. இந்த கூட்டத்தில் 73 தேஜஸ் LIC போர் விமானங்கள் மற்றும் 10 பயிற்சி விமானங்களை வாங்க அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனத்திடமிருந்து புதிய தேஜஸ் போர் விமானங்கள் வாங்கப்படவிருக்கின்றன. இந்த விமானங்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவையாகும். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டிருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்திய பாதுகாப்பு உற்பத்தியில் இது ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்.
மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஓடையை கடக்கும்போது நீரில் அருந்து கிடந்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்து இரண்டு சிறுவர்கள் பலியாகினர். மதுக்கூர் கல்யாண ஓடை பகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12 வயது நிரம்பிய சகோதரர்களான கௌதம் மற்றும் தினேஷ் ஓடையை கடக்க முயன்றனர். அப்போது அப்பகுதியில் இருந்த மின்கம்பத்திலிருந்து மின்கம்பி அருந்து நீரில் விழுந்து மின்சாரம் பாய்ந்ததில் இரு சிறுவர்களும் மயங்கி நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தஞ்சை வரகூர் பகுதியில் தனியார் பேருந்தில் நேற்று மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று மேலும் இரு சிறுவர்கள் உயிரிழந்து இருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பறவை காய்ச்சலை அடுத்து டெல்லியில் முட்டை சார்ந்த உணவுகளை பரிமாறும் உணவகங்கள் மீது சட்டரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பறவை காய்ச்சலால் ஏராளமான பறவைகள் உயிரிழந்து வருகின்றன. இதனையடுத்து டெல்லி மாநகராட்சி கோழி இறைச்சி விற்பனைக்கு தடை விதித்துள்ளது. பறவைகள் உயிரிழந்தது தெரியவந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படியும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முழுமையாக சமைத்த இறைச்சிகளை சாப்பிட வேண்டும் என்றும் அரைகுறையாக வேக வைத்த முட்டைகளை சாப்பிட வேண்டாம் என்றும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் மக்கள் அரை மணி நேரம் 70 டிகிரி வெப்பத்தில் சூடுபடுத்தியே கோழி மற்றும் முட்டைகளை உண்ண வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏழாவது பனிச்சிற்ப திருவிழா ரஷ்யாவில் நடைபெற்றது. ரஷ்யாவின் வேர்ம் நகரத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா இவ்வாண்டு பெரிய கொண்டாட்டங்களின்றி நடைபெறுகிறது. இதில் ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகளைச் சேர்ந்த 30 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். பறவை உள்ளிட்ட வடிவங்களை பனிச்சிற்பமாக தத்ரூபமாக வடித்த கலைஞர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. வர உத்தரவு வரும் வரை போலியோ சொட்டு மருந்து முகாம் தள்ளி வைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டிற்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 17ஆம் தேதி நடக்கும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அண்மையில் அறிவித்தார். விடுபட்ட குழந்தைகளை அடையாளம் கண்டு சொட்டு மருந்து போடப்படும் என கூறினார். இந்த சூழ்நிலையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் தள்ளி வைக்கப்படுவதாக அனைத்து மாநில சுகாதார முதன்மை செயலாளர்களுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருக்கிறது. எதிர்பாராத பணிகள் காரணமாக மறு உத்தரவு வரும் வரை தள்ளி வைக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.